வெல்கம் டு மை சேனல். இப்போ என்கிட்ட ரெண்டு அக்ரிமெண்ட் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பில்டிங்கை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2,500 எப்படி போடலாம், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பில்டிங்கை 1,600 எப்படி பண்ணலாம். இந்த வீடியோலன்னா பில்டிங்கை 1,600 எப்படி பண்ணலாம், அதோடைய சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயில்டா உங்களுக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, இனிமே வீடு கட்ட போறவங்களுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பில்டிங்ல முத முக்கியமான ஒர்க்கே ஃபவுண்டேஷன் ஒர்க் தான். ஏன்னா இந்த ஒர்க்கை நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்டா பண்ணலன்னா ஃபியூச்சர்ல நம்ம நினைச்சாலும் அதை ரிக்கவர் பண்ணவே முடியாது. ஏன்னா பில்டிங்கை தாங்கி நிற்கக்கூடியதே இந்த ஃபவுண்டேஷன் தான். இதை எப்படி நம்ம கரெக்டா பண்றதுங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நீங்க பில்டிங்க 1,600 2,000 நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் சரி, நான் கேட்கக்கூடிய 4 கேள்வியை மட்டும் நீங்க வீடு கட்ட போறவங்கள்ட்ட நிச்சயம் கேட்கணும். முதல் விஷயம், குழி என்ன சைஸ்ல போக வெட்டுறாங்க. ரெண்டாவது, ஃபூட்டிங் காங்கிரீட் என்ன டெப்த்ல போடுறாங்க. மூணாவது, அந்த ஃபூட்டிங் காங்கிரீட்டுக்கு எவ்வளவு சிமெண்ட் மூட்டை ஆகும். நாலாவது, என்ன ரேஷியோல இந்த காங்கிரீட்டை போட போறாங்க. இந்த 4 கேள்வியை மட்டும் நீங்க கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறமேட்டு உங்க நியர்பையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இன்ஜினியர் கிட்ட இந்த 4 விஷயத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. அவங்க ரெண்டு பேரும் சொன்ன பதில என்னோட இந்த வீடியோ கமாண்ட்ல நிச்சயம் நீங்க கமாண்டை கேளுங்க. எது சரி எது தப்புங்கிறத உங்களுக்கு ஒவ்வொரு கமாண்டுக்கும், ஒவ்வொரு நபர் பண்ண கமாண்டுக்கும் நான் தனித்தனியா ரிப்ளை பண்றேன். ஏன் நான் ஃபவுண்டேஷன் ஒர்க்கே குறிப்பிட்டு சொல்றேன்னா, நான் ஒரு கன்சல்டிங் போயிருந்தேன். என்கிட்ட கிளைண்ட் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, ஒரு குழிக்கு எவ்வளவு மூட்டை போடலான்ட்டு. நான் கணக்கு பண்ணி பார்த்துட்டு இந்த குழிக்கு 5 போடலாங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனா கான்ட்ராக்டர் என்ன பண்ணா, நான் 2.5 தான் குழிக்கு போடுவேன், நான் எல்லா சைடுக்கும் அதான் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ஒரு டவுட், ஒரு நான் தப்பா சொல்றேன்னு சொல்லி திருப்பி ரீசெக் பண்ணி பார்த்தேன், 5 தான் வந்துச்சு. நான் கிளைண்ட்டுகிட்டையும் சொல்லிட்டேன், கான்ட்ராக்டையும் சொல்லிட்டேன், 5 தான் போடணும்ட்டு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி நான் 5 போடுறேன், ஆனா 1,200 அந்த ரேட் கிடையாது, 1,700 கொடுங்க, எனக்கு 100 ஏத்தி கொடுத்துருங்க. ஏன்னா வந்து ஒரு குழிக்கே எனக்கு வந்து 2.5 to 3 வந்து கூட போகுது. அப்ப எல்லா குழிக்கும் போகும்போது எனக்கு எங்கேயோ போயிடும், ஆள் குழியும் போயிடும், மெட்டீரியல் ரேட் வந்து பாத்தீங்கன்னா எகிரி போயிடுது. அதனால 100 ஏத்தி கொடுத்துருங்க சொன்னாங்க. இந்த ஒரு ஒர்க்குக்கே 100 ஏத்தி கேக்குறாங்களான்னா நான் டீட்டெயிலா என்னால சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க எப்படி பேசிருக்காங்கிறது தெரியல. அதனால ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. 1,600 2,000 நீங்க என்ன ரேட்டு பேசுறீங்களோ ரேட்டை ஃபர்ஸ்ட் ஒரு விஷயமாவே எடுத்துக்காதீங்க. ஒர்க் என்னென்ன ஒர்க் பண்ண போறீங்க, அந்த ஒர்க்கோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற பத்தி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்க உங்கள்ட்ட கேட்டே வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர்ட்ட கேட்காம நீங்க 2-3 பேர்ட்ட கேளுங்க. கேட்டு அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கிட்ட நல்லா இருக்கோ, யாருக்கிட்ட நீங்க பேசும்போது ரொம்ப கன்வீனியன்டா இருக்கோ, அவங்க கிட்ட ஒர்க் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில 1,600 பில்டிங்கை கண்டிப்பா பண்ண முடியாது. அப்படி பண்ணீங்கன்னா பில்டிங்கோட குவாலிட்டி கண்டிப்பா கம்மியா தான் ஆகும். கண்டிப்பா இந்த தமிழ்ல பாத்துட்டு இந்த தமிழ்லையும் வீடியோ சம்மந்தம் இல்லைன்னு கமெண்ட் பண்ண தான் வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் அப்படி தமிழ் போட்டது ஒரு அவேர்னஸ்க்காக தான். ஏன்னா ஃபவுண்டேஷன் ஒர்க்குங்கிறது ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா நீங்க நினைச்சாலும் உங்க வாழ்க்கையில ரிப்பேர் பண்ணவே முடியாது. ஸோ ஜஸ்ட் இது ஒரு அவேர்னஸா எடுத்துக்கோங்க. இது வீடு கட்டுறவங்களுக்கும் வீடு கட்டிட்டு இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவங்க இது மூலமா ஏதாச்சும் ஒரு விஷயம் கத்துக்கலாமே, அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.